Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பிளவுஸில் ஆர்டினரி பிளவுஸ் இதில் வந்து எப்படி எம்ப்ராய்டரி பண்ணலாம் அப்படின்ட்டு இதில் நான் ஒரு பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரியும் இன்னொரு பக்கம் யூவாக வர மாதிரியும் நெக் பேட்டர்ன் தைச்சு வாங்கியிருக்கிறேன். ஸோ இதில் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ நான் அந்த ஒரு பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறத கீழே வரைக்குமே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். அதை கரெக்டாக வச்சுட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. ஸோ அந்த பக்கம் ஒரு டிசைன் பண்ணலாம். ஸோ மீதி இருக்க யூ வந்து வேறு டிசைன் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதை ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அந்த பக்கம் ஒரு டிசைன், இங்கே வேறு டிசைன் பண்ணலாம். இப்போ இதுக்கு வந்து ஒயிட் கலர் ஆங்கர் த்ரெட் 7 நம்பர் நீடில் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காந்தா ஒர்க், தட் இஸ் ரன்னிங் ஸ்டிச் பண்ணியிருக்குது. ஸோ அதே ரன்னிங் ஸ்டிச் யூஸ் பண்ணியும் அதில் அங்கங்கே இந்தமாரி சீக்வன்ஸ் சில்வர் கலர் சீக்வன்ஸ் வச்சுருக்கிறாங்க, ரொம்ப சின்ன சைஸ். இப்போ இதில் ஆங்கர் த்ரெட்டில் உள்ளே இருக்கிற நூலை பிடிச்சி அப்படியே வெளியில் இழுக்கணும். இந்த வெளியில் இருக்கல எண்டாக இருக்கல அதை எடுக்கக்கூடாது. உள்ளே இருக்கிற நூலை வந்து அப்படியே இழுத்தோன்னா சிக்கல் இல்லாமல் அழகாக நம்மளால் கட் பண்ண முடியும் நூலை. ஸோ இந்தமாரி நான் இப்போ 3 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். ஆங்கர் த்ரெட்டு 3 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டிருந்தோம்ல அந்த பக்கம் ரன்னிங் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ரன்னிங் ஸ்டிச் எப்படின்னா கீழே கொஞ்சமாக துணியில் எடுக்கணும், மேலே நிறைய வர மாதிரி நீடில் வர மாதிரி பார்த்துக்கணும். ஸோ ரன்னிங் ஸ்டிச்சில் மட்டும்தான் ஒரு 4-5 ஸ்டிச் ஒன்றா நம்மளால் போட முடியும். பாருங்கள், இந்த மாதிரி கீழே கொஞ்சமாக ஊசி வர மாதிரி, மேலே நிறைய வர மாதிரி ஈவனாக இந்த மாதிரி ஊசியை விட்டு நம்ம எடுத்து பண்ணணும். இப்போ நான் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படியே பண்ணுறதுனால ஃப்ரேம் வச்சுக்கல, அப்படியே பிடிச்சி பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக பண்ணியாச்சு. அந்த ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிட்டோம். இப்போ நான் இது வந்து அடுத்த பார்டர் பண்ணுறதுக்கு ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு, ஆக்சுவலாக அதுலேயே வந்து இந்த தையல் இருந்தது. ஸோ அதனால் நான் கோடு போட்டுக்கல. வேணும்னா நீங்கள் கோடு போட்டுக்கலாம். 1 சென்டிமீட்டர் அளவுக்கு அந்த மெஷர்மெண்ட்டில் இந்த மாதிரி ஹெரிங் போன் ஸ்கேட்டர்டாக பண்ணணும், தள்ளி தள்ளி ஹெரிங் போன் பண்ணணும். பாருங்கள், க்ராஸாக மேலே கொஞ்சம், அதேமாதிரி கீழே கொஞ்சம். இது வந்து ஊசிக்கு மேலே வந்து நூல் வரக்கூடாது, அதை கவனமாக இருக்கணும். மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் அப்படி வரும்போது நல்லா க்ராஸாக உங்களுக்கு ஹெரிங் போன் கிடைக்கும். ஸோ ஈஸியாக ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். இது ஹெரிங் போன் டியூட்டோரியலும் இருக்குது, அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இதேமாரி ஈவனாக அந்த 1 சென்டிமீட்டர் கேப் அந்த ஹைட்டில் வந்து ஃபுல்லாக லாங்காக அதில் போட்டுக்கணும். உங்களுக்கு அதை ஃப்ரேம் போட்டு போடணும்னா அதுவும் பண்ணலாம். நான் அதை ஃப்ரேம் இல்லாமல் அப்படியே பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக லாங்காக பண்ணிக்கணும். பாருங்கள், இதில் ஒரே மாதிரி பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து ஒவ்வொரு கேப்லேயும் ஒரு சின்ன மிரர் வச்சு நான் இப்போ தைக்க போகிறேன். அது இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது இருக்கிறதுலே ரொம்ப சின்ன சைஸ், ஒரு 4 mm தான் இருக்கும். அதை வச்சு அந்த கேப்பில் ஃபஸ்ட்டு அதை ப்ளேஸ் பண்ணிக்கிறதுக்கு கம் வச்சு ஒட்டிக்கிறேன், நல்லா காய விட்டுட்டு. அதுக்கப்புறம் நம்ம அப்போ தான் அதை பிடிச்சிட்டு பண்ண முடியும், நகராமல் இருக்கும். ஸோ இப்போ நான் இதில் வந்து உங்களுக்கு ஏற்கனவே நிறைய இதில் மிரர் ஒர்க் சொல்லியிருக்கேன். இப்போ நான் இதில் வந்து சென்டரில் ஃபஸ்ட்டு 2 ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பேரலெல்லாம் போட்டுக்கிறேன். அதே மாதிரி ப்ளஸ் பண்ணுற மாதிரி இப்போ பண்டிகுலராக அதுக்கு இன்னொரு பேரலெல்லாம் 2 லைன்ஸ். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணுறதுக்கு, ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி மெத்தடில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம நான் மெஷினில் போட்டு துவைச்சா கூட அந்த மிரர் ரிமூவ் ஆகாது, நல்லா இருக்கும். இந்த ஹேண்ட் ஒர்க் பண்ணுறதுல அதுதான் பெரிய விஷயங்க, நம்ம எப்படினாலும் ரஃப்பாக துவைக்கலாம். பாருங்க, நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தம் ஃபிங்கரில் அந்த நூலை பிடிச்சிருக்கேன். பிடிச்சிக்கிட்டு நடுவில் ஒரு கட்டம் மாரி இருக்குது பாருங்கள், அந்த நடுவில் இருக்க கட்டத்தில் ஃபஸ்ட்டு ஊசி விட்டு ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நான் அந்தமாரி எடுக்கிறேன். எடுத்துட்டு வெளியில் வந்து செயின் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ அந்த பக்கம் நம்ம பிடிச்சிருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஊசி மேலே வரும், நூல் கீழே வரும், செயின் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதேமாரி ஒவ்வொரு தடவையும் அந்த நடுவில் இருக்க கட்டத்துலேருந்து ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஊசியை விட்டு வெளியில் வந்து செயின் பண்ணணும். அந்த மிரரை ஒட்டி ரவுண்டாக செயின் வந்து பண்ணிகிட்டே வரணும். இது குட்டி மிரர்னால சீக்கிரம் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம நடுவில் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறதுனால நம்ம இழுக்கும்போது அது ஓரத்துக்கு வந்துக்கும், வந்து அழகாக வெளியில் ஒரு பார்டராக செயின் ஸ்டிச்சில் கிடைக்கும். அது நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். இந்தமாரி நம்ம பண்ணுற மெத்தடில் பண்ணுறது வந்து ஒவ்வொரு தடவையும் நடுவிலேருந்து ஒவ்வொரு பார்ட்க்கும் விட்டு ஒரு குட்டி குட்டி செயின் ஸ்டிச் பண்ணிக்கணும். நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிடிச்சிருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக் செயின் ஃபார்ம் ஆகிடும்.
ஸோ நீங்கள் வந்து ஃப்ரேமில் வச்சு பண்ணிங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக பண்ண முடியும். ஸோ இந்த பக்கம்னாலும் திருப்பிக்கிட்டு நம்ம சின்ன ஃப்ரேம்ங்கிறதுனால அந்தமாரி திருப்பிட்டு பண்ண முடியும். ஒரு 6 இன்ச் ஃப்ரேம் தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அது உங்களுக்கு எந்த இதுக்கும் அதுமாரி பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள் முடிச்சாச்சு. இப்போ இந்த பக்கம் யூவில் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். நான் இதுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு அங்கங்கே மார்க் பண்ணுறேன். ஈவனாக நமக்கு அந்த ரன்னிங் ஸ்டிச்சில் பண்ண போகிற அந்த டிசைன் வரணுங்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச்க்கு நெக் லைன்லேருந்து இந்தமாரி மார்க் பண்ணிக்கிறேன். பக்கத்தில் பக்கத்தில் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு கோடு போடணும்னு தேவையில்லை. உங்களுக்கு அந்த லைனை விட்டு வெளியில் போகாத மாதிரி நம்ம இமேஜினரி லைன் நம்ம நினச்சிக்கணும். ஸோ இப்போ நான் அது வந்து ஷார்ப்பாக பென்சில் வச்சுட்டு அந்த டிசைன் வரைகிறேன். ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன கர்வாட்டம் இந்தமாரி, அப்போ அதுக்கு அடுத்தடுத்து ஒரு 1/2 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் அடுத்தடுத்து இந்தமாரி லைன் ட்ரா பண்ணிக்கணும். ரொம்ப லேஸாக பண்ணிக்கிட்டால் பரப்போதும் நம்ம இதில் தெரியணுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் டார்க் பண்ணுறேன் அதை. ஸோ கொஞ்சம் ஈவனாக பண்ணிக்கலாம். நல்ல ப்ராக்டிஸ் இருக்கவங்க டைரெக்டாகவே தைக்கலாம் இந்தமாரி. ஆனால் வரைஞ்சிட்டு பண்ணோன்னா கரெக்டாக ஈவனாக வரும். ஸோ நம்ம இந்த 1 இன்ச் லென்த்தில் பண்ணியிருக்கிறதுனால மார்க் பண்ணியிருக்கிறதுனால அதிலே பண்ணலாம். இப்போ கீழே இந்த ரவுண்டாக வர இடத்துல பாருங்கள், கீழே கொஞ்சம் ப்ராடாக மேலே கொஞ்சம் கம்மியாக நம்ம பண்ணோம்னா கரெக்டாக அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அந்த டிசைன் கரெக்டாக இருக்கும் வரையும் போது. ஸோ அந்த டேர்னிங்கில் மட்டும் அந்தமாரி பண்ணிக்கோங்க. கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் ஜாஸ்தி விட்டுட்டு மேலே கம்மியாக வர மாதிரி பண்ணிங்கன்னா ஃபுல்லாக இது முடிஞ்சிடும் வரணும். ஸோ இப்போ இது வரைஞ்சாச்சு. இப்போ இதில் எப்படி வந்து நம்ம டிசைன் பண்ணலாம், எப்படி தைக்கலான்ட்டு பார்ப்போம். இப்போ நான் இது வந்து 3 த்ரெட் ஆங்கர் த்ரெட் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அதே ரன்னிங் ஸ்டிச் தான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாங்க இந்த ஒர்க் வந்து. இந்த டிசைன் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். எல்லாருக்கும் இந்த ரன்னிங் ஸ்டிச் பண்ண தெரியும், ஓட்டு தையல் அது பண்ண தெரியும். நான் மிரர் ஒர்க்குக்கு பண்ணும்போது 2 த்ரெட் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா சின்ன மிரருங்கிறதுனால 2 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ ரன்னிங் ஸ்டிச்சுக்கு 3 எடுத்திருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சாரியில் அங்கங்கே வந்து இந்தமாரி சீக்வன்ஸ் இருக்குது. பார்த்தீங்க எல்லா இடத்துலையுமே ஸ்கேட்டடாக அங்கங்கே சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து நான் இதுலேயும் ப்ளவுஸ்லேயும் இந்த சீக்வன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து இந்தமாரி 4-5 தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நீடலில் ஒரு சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே அதே கண்டினியூ பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இடையில ஒரு சீக்வன்ஸ் அங்கங்கே வர மாதிரி இருக்கும். ரேண்டமாக போடணும். சாரியில் அப்படி இருக்கலாம், அதுமாரியே நமக்கு வந்து லுக் கிடைக்கும். இதை நீங்கள் 3 ஸ்ட்ராண்ட்ஸும் எடுத்துக்கலாம், 4 ஸ்ட்ராண்டும் எடுத்துக்கலாம். நான் இப்போ இதில் 3 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். நூல் எடுத்துகிட்டு அங்கங்கே அந்த சில்வர் கலர் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மிரர் ஒர்க்கும் அந்த சில்வர் லுக் கொடுக்கும். ஸோ அதனால தான் அந்த பக்கம் ஒரு கொஞ்சம் மிரர் ஒர்க் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுங்கிறதுக்காண்டி ஸ்ட்ரெயிட் லைனில் மிரர் ஒர்க்கும், இங்கே வந்து அதே ரன்னிங் ஸ்டிச். நம்ம காந்தா ஒர்க் சாரீ, இந்த சாரீ ரா சில்கில் ஃபுல்லாக ஆல் ஓவர் காந்தா ஒர்க் பண்ணியிருக்குது, ரன்னிங் ஸ்டிச் பண்ணியிருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ளவுஸ்லேயும் அந்த லுக் கொண்டு வந்தோம்னா ஆர்டினரி ப்ளவுஸை நம்ம வந்து டிசைனர் ப்ளவுஸ் ஆக்கிடலாம். நம்ம எப்போதும் யூஸ் பண்ணுற ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் தான், ஈஸியாக பண்ணுற ஸ்டிச்சஸ் தான். பாருங்கள் ரேண்டமாக நான் அங்கங்கே இந்தமாரி
யூஸ் பண்ணியிருக்கேன் சீக்வன்சஸ். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சுக்கணும். பாருங்கள், இது ஃபுல்லாக போட்டாச்சு. அந்த லைன் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அது எல்லாமே ரன்னிங் ஸ்டிச்சாக போட்டாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, ஒரே மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த ரேஸ் மாரி தெரியும் நமக்கு. இப்போ அதே மாதிரி ஸ்லீவ்ஸ்லையும் போட போகிறோம். இப்போ நான் ஸ்லீவ்ஸில் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தான் போட போகிறேன். ஸ்லீவ்ஸில் நான் அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன்கிறதுனால நான் மார்க் பண்ணிக்கல, அந்த எட்ஜை ஒட்டியே நான் ரன்னிங் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்தமாதிரி நீங்கள் பிடிச்சிட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். இல்லைன்னா நீங்கள் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம், சின்ன ஃப்ரேம். ஸோ இது மாதிரி கோடு வேணாலும் போட்டுட்டு நீங்கள் பண்ணலாம். இப்போ நம்ம நெக்கில் வச்சுருந்த மாதிரி அங்கங்கே ஒரு ஒரு சீக்வன்ஸ் இதில் வைக்கிறேன். இப்போ நான் ஒரு சீக்வன்ஸ் ஊசியில் எடுத்துகிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதுலேயும் ரேண்டமாக அங்கங்கே ஒரு ஒரு சீக்வன்ஸ் வச்சுக்கணும். ஸ்ட்ரெயிட் லைன் தான், அதுலேயுமே இடையில இடையில ஒரு ஒரு சீக்வன்ஸ் சேர்த்துக்கிட்டால் நம்ம சாரீயில் இருக்க அதே லுக் கிடைக்கும். ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான் இது. ரன்னிங் ஸ்டிச்சில் அப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். இதுதான் காந்தா ஒர்க். வெஸ்ட் பெங்காலில் பாப்புலரான அது எம்ப்ராய்டரி, ஹேண்ட் ட்ரெடிஷ்னல் ஹேண்ட் எம்ப்ராய்டரி. இது ஃபுல்லாகவே ரன்னிங் ஸ்டிச்சில் தான் அவங்க பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஃபுல்லாக ஸ்லீவில் அந்த எட்ஜை ஒட்டி நம்ம பண்ணி முடிச்சிடணும். கேப் கரெக்டாக ஈக்குவலாக விட்டு, ஸோ இந்த மாதிரி கீழே நான் ஊசி எடுத்துட்டு அடுத்த லேயர் வந்து ஒரு ஹாஃப் சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு அடுத்த கோடு. ஸோ அதுவும் இதே மாதிரி ரன்னிங் ஸ்டிச் தான். அதுக்கு பேரலலாக அதே மாதிரி பண்ணணும். இது மாதிரி நான் ஒரு 7 லைன்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அங்கங்கே ரேண்டமாக சீக்வன்ஸ், சில்வர் சீக்வன்ஸ் வந்து வச்சுருக்கிறேன். வச்சுட்டு இது மாதிரி ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிருக்கிறேன். ஸோ அந்த ஸ்லீவோட ஸ்டிச் வரும்போது கீழே விட்டுட்டு அடுத்தது எடுக்கணும். ஸோ இது மாதிரி 7 லைன்ஸ் பண்ணியிருக்கிறேன். பார்க்க ரெண்டு ஸ்லீவ்லேயும் ஒரே மாதிரி பண்ணியிருக்கிறேன். ஸோ ஈக்குவலாக நம்ம கேப் விட்டு பண்ணும்போது நல்லாயிருக்கும் இது. ஸோ இந்த ரன்னிங் ஸ்டிச் பேக் சைடில் இந்த மாதிரி தாங்க இருக்கும், ரொம்ப த்ரெட் வெளியில் தெரியாது. ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பிளவுஸ் பார்க்க எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். ஸோ இது நெக் ஹாஃப் ஒரு டிசைனும், இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு டிசைனும் பண்ணியிருக்கிறோம். ஸ்லீவ்ஸ் வந்து ரன்னிங் ஸ்டிச், ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ரன்னிங் ஸ்டிச், ஹெரிங் போன், அப்புறம் மிரர் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். மிரர் ஒர்க் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் அங்கேயும் ஒரு பெரிய பெரிய சீக்வன்ஸ், சில்வர் சீக்வன்ஸ் வைக்கலாம். ஸோ அது மாதிரியும் பண்ணலாம். பாருங்கள், மிரர் ஒர்க் பதிலாக அது மாதிரியும் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும் அதுவும். ஸோ இது ஃபுல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த சாரியோடு பார்க்கும்போது கரெக்டாக அந்த டிசைன் நல்லா செட் ஆகுது. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.